நெதர்லாந்தை சேர்ந்த தனியார் செய்தி தொலைக்காட்சியின் சீனாவில் உள்ள நிருபர் ஜோட் டென் தாஸ் நேரலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த சீன அரசின் பாதுகாவலர் ஒருவர் நிருபரை வேகமாக தள்ளிவிட்டார். இந்த காட்சி அந்த தொலைக்காட்சியின் லைவில் வந்தது. இதனால் தொகுப்பாளரும் அதிர்ச்சி அடைந்தார். எனினும் அவர் தொடர்ந்து பேச முயன்ற போது அங்கு வந்த மற்றொரு பாதுகாவலர் கேமராவில் கைகளை வைத்து மறைத்து கொண்டதாக புகார் எழுந்தது. அந்த நிருபர் தான் வந்ததற்கான காரணத்தையும் லைவ் ஓடி கொண்டிருக்கிறது என்பதையும் அந்த பாதுகாவலரிடம் கூறியும் அவர் கேட்டபாடில்லை. பாதுகாவலரின் இந்த அடாவடித்தனத்திற்கு கண்டனங்கள் குவிகின்றன. இதுகுறித்து அந்த தொலைக்காட்சி நிர்வாகம் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், நிருபர் ஜோட் டென் தாஸ் தற்போது நன்றாக இருக்கிறார். பாதுகாவலர் அந்த இடத்திலிருந்து வெளியேற்றினாலும் அவர் வேறு ஒரு இடத்திலிருந்து நிகழ்ச்சியை நேரலை வழங்கினார். சீனாவில் உள்ள நிருபர்களின் நிலை இதுதான் என அந்த பதிவில் கூறப்பட்டிருந்தது. விளையாட்டு போட்டிகளின் போது சீனாவில் நிருபர்கள் தங்கள் பணிகளை செய்ய நிறைய பிரச்சினைகள் உள்ளன. இதுகுறித்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி விளக்கமளிக்கையில் நெதர்லாந்து நாட்டு டிவி நிருபருக்கு நடந்தது எங்கோ நடந்த சம்பவம். ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகளை சேகரிப்பதிலிருந்து எந்தவித பாதிப்பும் இருக்காது என தெரிவித்துள்ளது.